ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கோனச்சித்தப்பா சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கோனச்சித்தப்பா சேனல் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மட்டன் கோலா உருண்டை பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் இது ஒரு நார்மல் டிஷ் தான், ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. பட் இந்த கோலா உருண்டை வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு டைப்ஸா பண்ண போறேன். அது என்னன்னா, ஒன்று வந்து டீப் ஃப்ரைல பண்ணுவோம், அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா வேக வச்சு பண்றது. ஸோ இந்த வீடியோ நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களோட விஷயம்லாம் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேணே வந்ததுன்னே இருக்கிற நைனா சாம்பார்ல உப்பா கொட்டு. அண்ணே, நானும் என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேண்ணே. ஏண்டா கைக்கு கைக்கு உப்பு போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் கோலா உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் மட்டன் கோலா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஹாஃப் கேஜி மட்டனை வந்து எடுத்து அதை வந்து நல்லா பீஸ் பீஸாக வெட்டிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் குக்கரில் வேக வச்சிட்டேன். வேக வச்சு எடுத்த அந்த மட்டனை வந்து மிக்சியில் வந்து நல்லா நான் மின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா இப்படி நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா மட்டன் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மட்டன் வந்தோடனே நீங்கள் அதை எடுத்துடணும். எடுத்துட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ வந்து மிக்ஸப்பாக பார்த்தீங்கன்னா சில மசாலாஸ்லாம் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ கோலா உருண்டை மசாலா நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நம்ம எண்ணெயை வந்து காய வச்சிடலாம். அப்போ தான் நீங்கள் வந்து கோலா உருண்டை போடும்போது அது நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஒரு சைடில் வந்து காய வச்சிடலாம். எண்ணெயை காய வச்சுருவோம். ஓகே, எண்ணெய் ஒரு சைடு காஞ்சிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டனுக்கு கோலா உண்டுக்கு தேவையான மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து நான் மின்ஸ் பண்ண மட்டன் நேரத்தில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மட்டனில் கடலை மாவு ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி பொடி, இதில் வந்து தேவையான அளவுக்கு காரம் எவ்வளோ நம்ம வந்து பச்சை மிளகா போடலை, அதனால் நம்ம காரத்துக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, தேவைக்கேற்ப அளவு உப்பு. ஏன்னா நம்ம குக்கரில் போடும் போதே வந்து உப்பு ஆட் பண்ணிருக்கிறதுனால நீங்கள் அடுத்து ஆட் பண்ணுற உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து ரொம்ப உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது கோலா உருண்டை. ஸோ இதில் கருவேப்பில்லை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கறியை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். உருண்டை பிடிக்கும் போது அந்த உருண்டை வந்து பிரியக்கூடாது. இந்த கறியை வந்து பிரிதான் பார்க்குறதுக்காக நம்ம ஒரே ஒரு உருண்டையை மட்டும் போட்டு பார்க்க போகிறோம். அப்படி கறி பிரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பால் ஷேப்பாக நம்ம எடுத்துகிட்டு பால் ஷேப்பாக எடுத்துகிட்டு காஞ்ச இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த கோலா உருண்டை அதில் போட போகிறேன். கறி வந்து பிரியலை. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து கடலை மாவு எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து கறியை வந்து குக்கரில் வேக வச்சதுனால இது வந்து ரொம்ப நீங்கள் பொறிச்சு எடுக்கணுன்றது தேவையில்லை. மேலே மட்டும் உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். எஸ், பார்த்தீங்களா கோலா உருண்டை ரெடி. பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா வந்து உங்களுக்கு வெந்திருந்தது. அதே மாதிரி நம்ம போட்டு நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது கூட கறி பிரியலை. ஸோ இதுக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த மட்டனை நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கோலா உருண்டை நான் ஃப்ரை மெத்தடில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் ஸ்டீம் பண்ணி அந்த கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ ஃப்ரை பண்ணி கோலா உருண்டை பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து நான் இப்போ வேக வச்சு கோலா உருண்டை செய்கிறது எப்படின்றத காட்டுறேன். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில்
அரை கிலோ மட்டன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா, மூணு பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பச்சை மிளகா மூணு போட்டதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து நறுக்கி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து தேவைக்கேற்ப மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து உப்பு. ஸோ இப்போ நான் வந்து இதுலேருந்து எல்லாமே வந்து நான் போட்டுட்டக்கப்புறம் இதை வந்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி நம்ம மட்டன் எப்படி எடுத்துக்கலாம். அரைச்ச மட்டன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கோலா உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். வாங்க. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே இதில் வந்து கொஞ்சமாக பட்டை போட்டுக்கலாம், ரொம்பலாம் போடுவேன்னா கொஞ்சமாக பட்டை போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கிட்டக்கப்புறம் நம்ம ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். வேக வைக்கிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க, ஏன்னா தெரிச்சிட போதும் மூஞ்சில். ஸோ ஊற்றிட்டக்கப்புறம் நம்ம நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. அதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் அரைச்ச மட்டனை வந்து சின்ன சின்ன கோலா உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலா உருண்டையாக தண்ணியில் போட்டாச்சு. அந்த தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அது இல்லாமல் வந்து கறி வந்து நம்ம அரைச்சதுனால நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சா போதும். வேக வச்சக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நான் வேக போட்ட தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அளவு இருக்கும். இது அப்படியே வேக 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 தண்ணி அப்படியே ஃபுல்லாக சுண்டிடும். கடைசி வரைக்குமே தண்ணி சுண்ட வரைக்குமே நம்ம வந்து இதை வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வெரைட்டிஸ் ஆஃப் கோலா உருண்டை நான் ஒன்று பண்ணிட்டேன். அது ஒன்று பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரைடில் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து நான் வந்து தண்ணியில் வேக வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. ஃப்ரை பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. ப்ளஸ் அந்த தனி மிளகா தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனா அதோட காரம் தெரியுது. இந்த வரைக்கும் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதில் நான் பாட்டு பார்க்குறேன். இதை விட இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இதை விட இது ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. கொனச்சித்தப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் கொனச்சித்தப்பா சைனிங் ஆஃப். பாய்.